ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு பஞ்சு மிட்டாய் கலாட்டாஸ். நான் உங்கள் தாமு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ராதாமோகன் டைரக்ஷனில் வைபவோட நடிப்பில் ஒரு தமிழ் படமாக ஜி ஃபைவ் ஆப்பில் ரிலீஸ் ஆன மலேசியா டு அம்னீஷியா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா, ஒரு அழகான குடும்பம், மனைவி, அழகான குழந்தையோடு இருக்கிற படத்தோட ஹீரோ ஒரு டைமில் பிஸ்னஸ் விஷயமாக நான் மலேசியா போகிறேன் அப்படின்னு பொய் சொல்லிவிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க பெங்களூர் போகிறாரு ஹீரோ. இவர் மலேசியா போகிறேன்னு சொல்லிட்டு போன அந்த ஃப்ளைட்டு காற்றோட காற்றா மாயமாகி போகுது. இதுக்கப்புறம் இவரோட லைஃப்பில் நடந்த திருப்பங்கள் என்ன மற்றும் சம்பவங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டாக பட்டது, ஸ்டார்டிங்கில் 30 to 40 minutes இந்த படத்தோட கதை ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. அதுவும் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரியே காமெடி கலந்த ஒரு ஜாலியான மூவியாக தான் நல்ல காட்சி அமைப்புகளோடு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டாக பட்டது, படத்தில் நடித்த எல்லாரோட நடிப்பு. அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் வைபவுக்கு இந்த படம் ஒரு கேஷுவலாக ஆல்ரெடி அவர் ரொம்ப ஈஸியாக நடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அதையும் இந்த இடத்துல ரொம்ப அழகாக அவர் ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. வைபவோட நடிப்பை எப்படி நம்ம பாராட்டுறோமோ அதே போல் வாணி போஜன் இந்த படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பீச்சில் உட்காந்து ஹஸ்பண்ட் கூட பேசுகிற ஒரு எமோஷ்னலான சீனு, அதை சரியான ஒரு ஆக்ஷனை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எம்எஸ் பாஸ்கரோட ஆக்டிங், ஸோ ஒரு சீனியர் ஆக்டர் என்பதை ரொம்ப அழகாக அவர் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவரோட ஆக்டிங் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சின்ன கேரக்டராக இருந்தாலும் கூட தரமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருங்க. இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லப்போனால் படத்தோட பேலன்ஸ் டைமிங் தாங்க. அதாவது இந்த படம் காமெடி கலந்த ஒரு எமோஷ்னல் மூவியா இல்லை ஒரு ஃபுல் காமெடி ஃபிலிமா என்பதிலேயே இவங்க சொல்ல வரத்தில் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஃபஸ்ட்டு 40 minutes எந்த அளவுக்கு நம்மளை ஜாலியாக பார்க்க வச்சுதோ அதே அளவுக்கு போக போக பார்க்கும்போது பயங்கர லேகிங்க படத்தில். ஸோ ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்து முடிகிற வரைக்குமே ரொம்ப கன்ஃபியூஷனிங்களே இருக்கும். அதே போல் படம் ஃபுல்லாக ஒரே பேச்சு தாங்க, வேறு எதுவுமே இல்லை, ஒரே கான்வர்சேஷன் மட்டும்தான் போகுது. இதனாலேயே படத்தில் ஏகப்பட்ட லேக் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே போல் கதாபாத்திர வடிவமைப்பு ரொம்ப இன்னும் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. குறிப்பாக சொல்லப்போனால் எம்எஸ் பாஸ்கரோட கதாபாத்திரம் மட்டும்தான் நல்ல ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அது கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டாக தெரியாது. இருந்தாலும் அவரோட ஆக்டிங்கை கரெக்டாக அவர் வெளிப்படுத்தியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு 40 minutes அப்புறம் மிகப்பெரிய காமெடி எதுவுமே இல்லை இந்த படத்தில். ஸோ அந்த 40 minutes மட்டும் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய உயிரோட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை நம்ம ரெண்டு விதமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடி ஃபிலிம்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 40 minutes அப்படின்னு சொல்லிடலாம். ஆவரேஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்போனால் பேலன்ஸ் இருக்கிற அந்த 1.5 மணி நேரம் அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஆவரேஜ் மூவி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஃபைனலாக இந்த படம் இப்போ இருக்கிற லாக்டவுன் டைமில் நம்ம எங்கேயும் வெளியே போக முடியாது, இருக்கிற டைமை நம்ம டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை அண்ட் தென் சைனிங் ஆஃப் தாமு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.